ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஹை ப்ரோ, திஸ் இஸ் நன்மொழி. இன்றைக்கி நாம புக் ரெக்கமெண்டேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரியான புக் ரெக்கமெண்டேஷன் வீடியோ அண்ட் நிறைய புக் ரிவ்யூட வீடியோஸில் வந்து நம்ம சேனலை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ இதுவரையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன் அப்படின்னா நம்ம சேனல் 400 சப்ஸ்கிரைபர்ஸை தாண்டி போயிட்டுருக்கு, அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இன்றைக்கி நம்ம கவிஸ்ட்ரி அப்படின்ற சப்ஸ்கிரைபர் வந்துட்டு புக் ரெக்கமெண்டேஷன் வீடியோ கேட்டிருந்தாங்க. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச என்னுடைய ரீடிங் லிஸ்ட்டில் எனக்கு டாப் 11 புக்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச புக்ஸ் தான் வந்துட்டு நான் இன்னைக்கு ரெக்கமெண்ட் பண்ண போறேன். அது வந்துட்டு இங்கிலீஷ், போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டு புக்ஸுமே இருக்கும். ஸோ லெட்ஸ் டைவ் இன், லெட்ஸ் க்ரோ டுகெதர். நான் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு தாட் இன்னைக்கு படித்தேன், அது ரொம்ப ஆழமாக பதிஞ்சுது, அதை அவங்களோட ஷேர் பண்ணணுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நிதானமாக கேளுங்க. ஒரு எறும்போட கதை இது. ஒரு பையன் என்ன பண்ணுறா அப்படின்னா, அவனுடைய ஒரு கிளாஸ் ஜார் எடுத்துகிட்டு அதுக்குள்ளே வந்துட்டு நிறைய கருப்பெரும்புகளையும் செவப்பெரும்புகளையும் ஒன்றா உள்ளே விட்டுறான். ஸோ கருப்பெரும்புகளும் செவப்பெரும்புகளும் வந்துட்டு அதுங்க பாட்டுக்கு அதுங்க வேலையை பார்த்துட்ருக்கு இந்த ஜாருக்குள்ளே. அந்த அவங்க வேலையை பார்த்துட்ருக்கு, இந்த பையனும் பார்க்குறான். அந்த எறும்புகள் வந்துட்டு அதோட வேலையை தனித்தனியாக பார்த்துட்ருக்கு. செவப்பெரும்புகள் அதோடைய வேலையை தனியாக பார்க்குது, கருப்பெருமுகளும் அதோடைய வேலையை வந்து தனித்தனியாக பார்த்துட்ருக்கு. திடீர்னு இந்த பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, எதுவுமே பண்ண மாட்டேங்குதுங்க, எதுவுமே சண்டை போட்டுக்க மாட்டேங்குதுங்கன்னு சொல்லிட்டு திடீர்னு போய் அந்த ஜாரை வந்து குலுக்கி விட்றான். அப்படி குலுக்கி விட்றப்ப என்ன ஆகுது அப்படின்னா, இந்த கருப்பெருமுகளில் சிவப்பெருமுகள் தன்னுடைய எனிமின்னு நினச்சிட்டு, இந்த சிவப்பெருமுகளில் கருப்பெருமுகள் தான் நம்மளுடைய எனிமின்னு நினச்சிட்டு ரெண்டும் வந்து சண்டை போட்டுக்க ஆரம்பிக்குதுங்க. இப்படி சண்டை போட்டுக்கிறப்போ அந்த பையன் வந்து சிரிக்கிறான். ஸோ இதில் வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஆக்சுவலி வந்துட்டு கருப்பெரும்புக்கும் அங்கே வெள்ளை எறும்புக்கும் வந்துட்டு சண்டையே இல்லை, அதை மூட்டிவிட்டு அந்த ஜாரை குலுக்குனது யார், அந்த பையன் தான். ஸோ நம்ம வாழ்க்கையிலையும் வந்துட்டு நம்ம யாரோடையோ சண்டை போடுறதுக்கு முன்னாடி அந்த சண்டைக்கு என்ன காரணம், இல்லை அந்த ஜாரை வந்து யார் குலுக்குனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி யோசித்தோம்னா வந்து பல பிரச்சனைகள் வந்து அடங்கும்னு நம்புகிறேன். ஸோ இதுதான் வந்துட்டு எனக்கு ரொம்ப ஆழமாக பதிஞ்ச ஒன்று, நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ இப்படியே அப்படியே நம்ம வந்துட்டு புக் ரெக்கமெண்டேஷன் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் புக் வந்துட்டு நான் ரெக்கமெண்ட் பண்ண போகிறது வந்து சில நேரங்களில் சில மனிதர்கள். பிகாஸ் சில நேரங்களில் சில மனிதர்கள் தான் வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு தமிழ் புக் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்ச புக்கு. கிட்டத்தட்ட ஒரு 300 பேஜ் கிட்ட வரும் இந்த புக்கு. பட் வந்துட்டு எனக்கு இந்த புக் படித்ததுக்கப்புறமா ஒரு தெளிவு வந்துச்சு. ஏன் அப்படின்னா, அந்த கங்கா அப்படின்ற ஒரு கேரக்டர் இருப்பாங்க, அவங்க வந்துட்டு அவங்களுடைய வாழ்க்கை வந்து எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது, ஒரு இன்னசென்ட் நெய்வ்களாக இருந்தவங்க எப்படி ஒர்க்கிங்க்கு அப்புறம் அவங்களுடைய வாழ்க்கை வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறதான் கதை. ஆக்சுவலி வந்துட்டு இது வந்துட்டு ஒரு உமன் எம்பவர்மெண்ட் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு சைக்காலஜிக்கலாக அந்த பொண்ணு வந்துட்டு எவ்வளோ அஃபெக்ட் ஆகுறா, சொசைட்டி அந்த பொண்ணை எப்படி பார்க்குது அப்படின்ற ஒரு பார்வையில் ஜெயகாந்தன் எழுதியிருப்பார். ஆக்சுவலி வந்துட்டு இது ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்னே சொல்லலாம். பிகாஸ் ஒரு மாடர்ன் விமனாக அந்த பொண்ணு வந்துட்டு என்ன எல்லாம் சந்திக்கிறாங்க அவங்க வாழ்க்கையில். ஏன் அப்படின்னா, ஒரு அவங்க வந்துட்டு அவங்க சின்ன வயசாக இருக்கும்போது ஒரு பணக்கார பையன் வந்துட்டு அந்த பொண்ணை வந்து யூஸ் பண்ணிக்குவான். ஸோ யூஸ் பண்ணிக்கிட்டதுக்கப்புறம் அந்த பொண்ணோட வாழ்க்கையில் என்னென்ன நடக்குது, அந்த பொண்ணு எப்படி வந்து சர்வைவ் ஆகுறா சொசைட்டியில் அப்படிங்கிறதா வந்து கதையாக இருக்கும். பட் வந்துட்டு அந்த சர்வைவலையே வந்துட்டு நெகட்டிவாக பார்த்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதா, கங்கா வந்துட்டு எப்படி மாறி போவாங்க அப்படிங்கிறதா ஜெயகாந்தன் அழகாக காட்டியிருப்பார். இந்த ஸ்டோரி வந்து ரொம்ப மூவிங்காக இருந்துச்சு. படிக்க படிக்க என்னாகும், அடுத்தது என்னாகும் அப்படின்றது தான். பிகாஸ் இந்த ஜெயகாந்தன் வந்து இந்த நாவலை வந்துட்டு ஒரு பிராமின் ஸ்டைலில் எழுதியிருப்பார். அதே மாதிரி கலோக்கியல் தமிழில் தான் எழுதியிருப்பார். ரொம்ப அப்படியே செந்தமிழ்லாம் எழுதியிருக்க மாட்டார். ரீட் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு வந்துட்டு அடிக்கடி இங்கிலீஷ் வேர்ட்ஸ் ஜாஸ்தியாக வரும், அதுக்கப்புறம் பிராமின் ஸ்டைல்ஸில் வரும், நம்ம நிறைய ஸ்லாங்ஸும் வந்துட்டு இதுக்கு இடையில பார்ப்போம். அதனால் வந்துட்டு நாவல் ரொம்ப மூவிங்காக இருந்துச்சு. எனக்கு வந்து அந்த கங்கா அப்படின்ற கேரக்டரோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் ரொம்ப பிடிச்சிருச்சு. என்ன கடைசியில் புரிஞ்சுது அப்படின்னா, காலப்போக்கில் நல்லவங்க கெட்டவங்களாக மாறுவாங்க, கெட்டவங்க வந்து நல்லவங்களாக மாறுவாங்க. கெட்டவங்க இந்த சென்ஸ் யாருமே கெட்டவங்க கிடையாது, பட் அவங்களுக்குள்ளே இருக்கிற தாட்ஸ் வந்துட்டு அவங்கள வந்து எப்படி மாற்றுது அப்படிங்கிறதுல தான் இருக்குது. நல்ல தாட்ஸ் இருந்துச்சுன்னா நல்லவங்களாக மாறுறாங்க, கெட்ட தாட்ஸ் இருந்துச்சுன்னா கெட்டவங்களாக மாறுறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு என்னுடைய பார்வை அந்த புக்கு மேலே. ஸோ உங்களுக்கு இந்த புக் வந்துட்டு பிடிக்கும் நம்புறேன், கண்டிப்பாக மறக்காமல் வாங்கி படிங்க. அடுத்த புக் வந்துட்டு எது அப்படின்னா, யானை டாக்டர். யானை டாக்டர் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரீட் வேணும், எனக்கு வந்து ஜாலியாக இருக்கணும் அந்த புக் படிக்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும், நேச்சர் ஓரியன்டாக இருக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா, யானை டாக்டர் வந்துட்டு மஸ்ட் ரீட் புக்கு. ஜெயமோகனோட ரைட்டிங் ஸ்டைலும் சரி, அதுக்கப்புறம் அந்த நாவலில் வந்துட்டு அந்த டாக்டர் வந்துட்டு எப்படி வந்துட்டு அந்த அனிமல்ஸ்க்கெலாம் ஃபாரஸ்ட்டில் ஹெல்ப் பண்ணுறாரு, அப்புறம் தான் அனிமல்ஸ்லாம் எப்படி அழிஞ்சு போயிட்டுருக்கு அதெல்லாம் எப்படி காப்பாற்றுறாரு, அந்த அவருடைய பேஷனை நோக்கி போகும்போது அவருடைய ஸ்ட்ரெஸ்லாம் எப்படி ரிலீவ் ஆகுதுங்கிறத அழகாக சொல்லியிருந்தாங்க ஜெயமோகன் இந்த நாவலில். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச நாவல் இரண்டாவது நாவல் எது அப்படின்னா, யானை டாக்டர். மூணாவது நாவல் என்ன அப்படின்னா, வைரமுத்தோடது. ஸோ வைரமுத்தோட ஒரே ஒரு நாவல் நான் இது மட்டும் தான் படிச்சிருக்கேன்.
வரைக்கும் அவரோட கவிதைகள்லாம் அதிகமாக நான் படித்ததில்ல. என்னுடைய ஃப்ரெண்ட்னா வந்துட்டு எனக்கு இந்த புக்கை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறான், வில்லோடு வானிலவே. வில்லோடு வானிலவே நான் எடுக்கும்போது என்ன நினச்சேன் அப்படின்னா, எனக்கு புரியுமான்னு தெரில, வைரமுத்துவோடது வேற ரொம்ப லாங்குவேஜெலாம் ரிச்சாக இருக்கும், நம்ம படித்து பார்ப்போம் புரியுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் படித்தேன். பட் வந்துட்டு படித்தப்போ வந்துட்டு எனக்கு அது ஒரு வாரம் எடுத்தது நான் படிக்க, பிகாஸ் வில்லோடு வானிலவே ரொம்ப பொறுமையாக நான் படித்தேன். எனக்கு வந்து அந்த லாங்குவேஜ் பிடிச்சதுனால ரொம்ப பொறுமையாக எடுத்து, சில நாவல்ஸ்லாம் வந்துட்டு டக்குன்னு ரீட் பண்ணி முடிச்சிருவான் இங்கிலீஷில், பட் தமிழில் எடுத்தேன் அப்படின்னா லாங்குவேஜ் வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னா வச்சு படிக்கணுன்ற ஒரு ஆர்வம் வரும். ஸோ இந்த புக் வந்து வச்சு படிக்க வேண்டிய புக்கு. வில்லோடு வானிலவே நான் வந்து ரொம்ப ரொம்ப ரசித்தேன். பிகாஸ் வந்துட்டு இது என்ன கதை அப்படின்னா, நச்சலையும் சேரலாதன் அப்படின்ற ஒரு கிங்கும் நச்சலைன்ற ஒரு பொண்ணுடைய லவ் ஸ்டோரி, கிளாசிக்கல் லவ் ஸ்டோரி. மதம் ஜாதியெல்லாம் கடந்து அவங்க எப்படி வந்துட்டு அவங்களுடைய லவ்வை வந்துட்டு எக்ஸிபிட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு கிளாசிக்கல் லவ் ஸ்டோரி. அதே மாதிரி வந்து தமிழர்கள் வந்து அவங்களுடைய போர் நெறிமுறைகளுக்கு வந்துட்டு பேர் போனவங்க. ஸோ போர் நெறிமுறைகள்லாம் எப்படி இருக்குது, எப்படி வந்து அந்த காலத்தில் வந்துட்டு நேர்மையாக வந்து தமிழர்கள் வந்து போரிட்டாங்க, அப்படி வந்துட்டு போர்லலாம் என்னென்ன விதிகள்லாம் வந்து ஃபாலோ பண்ணாங்க அப்படிங்கிறத வந்து வைரமுத்து அழகாக வந்து இந்த நாவலில் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருப்பார். ஸோ ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷன் படிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா வைரமுத்தோட வில்லோடு வானிலை வந்து சம செலக்ஷனாக இருக்கும். பிகாஸ் நான் வந்துட்டு சில நேரங்களில் சில மனிதர்கள் ஃபஸ்ட்டு புக் ரெக்கமெண்ட் பண்ணேன்ல, அதுக்கப்புறமா நான் படித்த புக் வந்துட்டு வில்லோடு வானிலவே தான். அதுக்கப்புறம் என்னுடைய ப்ரொஃபஸர் சொல்லி தான் நான் யானை டாக்டர் படித்தேன். யானை டாக்டர் வந்து ரொம்ப சிம்பிளான நாவல், பட் வந்துட்டு எனக்கு லாங்குவேஜ் ரிச்னஸோட ஒரு புக் வேணும், நான் வந்து தமிழை ரொம்ப ரசித்து படிக்கணும்னு நினச்சிங்கன்னா வந்துட்டு வில்லோடு வானிலவே வந்துட்டு ரொம்ப ஃபேவரட்டான புக் என்னுடைய இது, அது வந்து ட்ரை பண்ணி பாடுங்க. அடுத்தது வந்துட்டு நான் சொல்ல போகிற புக் வந்து என்னுடைய பர்சனல் ஃபேவரட், அது ஆக்சுவலி புக் கிடையாது, தமிழ் ஷார்ட் ஸ்டோரி, அக்ரஹாரத்து பூனை. இதுவும் வந்துட்டு ஜெயகாந்தனோட ஒரு ஷார்ட் ஸ்டோரி தான். அக்ரஹாரத்து பூனை வந்துட்டு ஒரு என்விரான்மெண்டல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்துட்டு நம்மளால் வந்துட்டு இந்த பூனை வந்து இது பண்ண முடியும். பிகாஸ் ஒரு உயிரினத்தை வந்து தேவை இல்லாமல் கொல்லக்கூடாது அப்படின்ற ஒரு சின்ன மாறலை வந்து அழகாக ஹியூமராக சொல்லியிருப்பார். இந்த ஷார்ட் ஸ்டோரியை படித்ததுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு படிக்கலாம். அதே மாதிரி யூடியூப்ல இந்த ஆகாராத் புனையோடைய ஷார்ட் ஸ்டோரி வந்துட்டு கேட்கலாம், நிறைய யூடியூபர்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க, நீங்களும் போய் வந்து அக்ரஹாரத்து பூனை ஜெயகாந்தன் போட்டிங்கன்னா வரும். மறக்காம இந்த ஷார்ட் ஸ்டோரியை வந்து கேட்டு பாருங்க, இல்லாட்டி வந்து படிக்க முடிஞ்சா படிச்சு பாருங்க. பிகாஸ் வந்துட்டு ஜெயகாந்தனுடைய ரைட்டிங் ஸ்டைல் தெரியும், கலோக்கியில தான் எழுதுவார் தமிழ். அதே மாதிரி அவர் வந்துட்டு அந்த நக்கலா வந்துட்டு இதுல வந்து அதிகமான டைலாக்ஸ்ல ஆட் பண்ணிப்பாரு, ரொம்ப ஐரானிக்கலா எழுதியிருப்பாரு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஷார்ட் ஸ்டோரினா அது அக்ரஹாரத்து. ஸோ இதுதான் வந்துட்டு என்னுடைய தமிழ் ரெக்கமெண்டேஷன்ஸ். அடுத்தது வந்துட்டு இங்கிலீஷ் பார்க்கலாம். இங்கிலீஷில் ஃபர்ஸ்ட் புக் வந்து த ஆல்கெமிஸ்ட் புக்கு. ஸோ ஆல்கெமிஸ்ட் வந்துட்டு பாலோ கொயிலோட புக்கு. பாலோ கொயிலோ வந்துட்டு நிறைய புக்ஸ் எழுதியிருக்காரு, அதில் வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு படித்த புக்கு எது அப்படின்னா ஆல்கெமிஸ்ட் தான். ஆல்கெமிஸ்டோட ஸ்டோரி லைன் என்ன அப்படின்னா, சாண்டியாகோன்ற ஒரு பையன் அவனுடைய வாழ்க்கை வந்துட்டு ஒரு புதையலை தேடி போவான். ஸோ அந்த புதையல் வந்து கிடைச்சதா இல்லையாங்கிறது தான் கதை. ஸோ அந்த புதையல் வந்துட்டு என்னவா இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ அவனோட ட்ராவலிங் ஜேர்னியை தான் வந்துட்டு இந்த புக்கில் வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க. இந்த புக்கில் வந்துட்டு சாண்டியாகோ வந்து ட்ராவல் பண்ண நம்மளும் அவனோட ட்ராவல் பண்ணுவோம். அவன் வந்து வெளி உலகத்தை எவ்வளோ ட்ராவல் பண்ணுறானோ அதே மாதிரி அவனுக்குள்ளேயும் அவன் ட்ராவல் பண்ண ஆரம்பிப்பான், அவனை பற்றி அவன் தெரிஞ்சுக்க ஆரம்பிப்பான், அதே மாதிரி ஸ்பிரிச்சுவல் ஜேர்னிலையும் ஈடுபடுவான். ஸோ வந்துட்டு ஆல்கெமிஸ்ட் புக் வந்துட்டு ரொம்ப ஹைலி ஸ்பிரிச்சுவல் அண்ட் ஃபிலாசபிக்கல், அதையும் தாண்டி வந்துட்டு ஒரு என்டர்டைனிங்கான புக். நிறைய தாட்ஸ் வந்துட்டு இந்த புக்கில் வந்துட்டு இன்ஹிபிட் பண்ணியிருந்தாங்க. என்னை பொறுத்தவரை இந்த புக் வந்துட்டு எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, உனக்கு வந்து என்ன ஆசையோ அந்த ஆசையை அடையிறதுக்கு எது தடையாக இருந்தாலும் வந்துட்டு உடச்செறிஞ்சிட்டு போ, உன்னுடைய ஆம்பிஷன் எதுவோ அதை சேஸ் பண்ண, ஒரு உன்னுடைய பேஷன் எதுவோ வந்துட்டு அதை வந்துட்டு ஒரு டிரைவாக வச்சுக்கோ, உன்னுடைய பேஷனை வந்துட்டு டிரைவாக வச்சுட்டு உன்னுடைய ஆம்பிஷனை வந்து அட கண்டிப்பாக அப்படிங்கிறத வந்துட்டு எனக்கு ஆல்கெமிஸ்ட் வந்து ஸ்ட்ராங்காக சொல்லி தந்துச்சு. பிகாஸ் வந்துட்டு ஆல்கெமிஸ்ட் புக்கில் நம்ம நிறைய விஷயங்களை வந்து கற்றுக்கலாம். நான் இந்த எஸ்பெஷலாக நான் இதை தான் கற்றுக்கிட்டேன். அதே மாதிரி அவன் வந்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ வந்து அவனை பற்றி தெரிஞ்சுக்கிறானோ அதே மாதிரி அவனை பற்றி தெரிஞ்சுக்க அவனுடைய சரௌண்டிங்ஸை வந்துட்டு நல்லா வந்துட்டு இது பண்ணுறான், அனலைஸ் பண்ணுறான். ஸோ அதுவும் வந்துட்டு இந்த நாவலில் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சதாக இருந்துச்சு. அடுத்த செகண்ட் புக் வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பர்சனல் ஃபேவரட், பேலஸ் ஆஃப் இல்யூஷன்ஸ். பேலஸ் ஆஃப் இல்யூஷன் புக் வந்துட்டு சித்ரா திவாகருணியோடது. பேலஸ் ஆஃப் இல்யூஷன்ஸ் இது வந்துட்டு ஆக்சுவலி இந்தியன் மித்தாலஜிக்கல் புக்ஸ். ஸோ மித்தாலஜிக்கலில் எனக்கு மைத்தாலஜிலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு, நான் மித்தாலஜிக்கல்லாம் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு இந்த புக்குக்கு போங்க. பிகாஸ் மித்தாலஜி, இந்தியன் மித்தாலஜி கண்டிப்பாக வந்துட்டு நான் மகாபாரதத்தை வந்துட்டு திரௌபதியோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா, திரௌபதி எப்படி வந்துட்டு ஒரு சத்தி வந்து திரௌபதியாக மாறினாங்க அப்படிங்கிற கதை தான் வந்துட்டு இந்த புக்கில் இருக்கும்.
எனக்கு வந்து ரொம்ப பர்சனல் ஃபேவரட் இந்த புக்கு. இந்த புக்கும் வந்துட்டு நான் இந்த புக்கோட ரிவ்யூ வந்துட்டு போட்டிருக்கேன், நான் வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதை செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறமா உங்களுக்கு வந்து இந்த புக் படிக்கணும்னு தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக கீழே வந்துட்டு அமேசானோட லிங்க் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில், மறக்காமல் செக் பண்ணி இந்த புக்கை வந்து வாங்குங்க. அடுத்தது வந்துட்டு இந்த நான் வந்துட்டு ரெண்டு புக்கை வந்துட்டு ஒரே செக்ஷனில் வச்சுருக்கேன், பிகாஸ் இந்தியன் மித்தாலஜிங்கும் போது இம்மார்டல்ஸ் ஆஃப் மெழுகா இல்லாமல் வந்துட்டு நான் புக் ரெக்கமெண்டேஷனே பண்ண மாட்டேன். பிகாஸ் அமிஷோட இம்மார்டல் ஆஃப் மெழுகா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அமிஷோட இம்மார்டல்ஸ் ஆஃப் மெழுகா நான் எப்போ படித்தேன் அப்படின்னா கரெக்டாக பொங்கல் அப்போ படித்தேன்னு நினைக்கிறேன். ஸோ இம்மார்டல் ஆஃப் மெழுகா வந்துட்டு சிவன் ஒரு சாதாரண ஒரு ட்ரைப் மேன் வந்துட்டு எப்படி வந்துட்டு எவால்வ் ஆகுறான், அவனுடைய வாழ்க்கை வந்துட்டு எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறதான் கதை. ஸோ இம்மார்டல் ஆஃப் மெழுகா ஆக்சுவலி வந்து சீரீஸ். ஸோ இதுதான் ஃபஸ்ட் புக்கு ஃபஸ்ட் பார்ட்டு நான் படித்து முடிச்சிருக்கேன். அடுத்தது வந்து செகண்ட் புக் வந்து பார்ட் படிக்க காத்துட்ருக்கேன், சீக்ரெட்ஸ் ஆஃப் நாகா. ஸோ வந்துட்டு அதுவும் போயிட்டுருக்கு. பட் இம்மார்டல்ஸ் ஆஃப் மெழுகா படித்து ரொம்ப நாள் ஆச்சு, அதோடைய ரிவ்யூ வந்து நான் கண்டிப்பாக போடுறேன் அந்த புக்கோடைய ரிவ்யூ. பட் வந்து ஸ்டோரி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். மித்தாலஜினா வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு நம்மளுக்கு போர் அடிக்கும், ஏதாவது வந்துட்டு ரொம்ப கதை வளவலன்னு பேசிகிட்டு இருப்பாங்க. பட் அமிஷோட ரைட்டிங் ஸ்டைல் வந்துட்டு ரொம்ப மூவிங்காக இருந்துச்சு. மாடர்னைஸ்டு டேர்ம்ஸ் யூஸ் பண்ணி இங்கிலீஷில் எழுதியிருக்கனால நம்மளால் வந்துட்டு ஈஸியாக வந்து கேப்சர் பண்ணிக்க முடியும். அதுதான் வந்துட்டு இம்மார்டல்ஸ் ஆஃப் மெழுகா. தேர்ட் ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படின்னா வந்துட்டு சிக்கன் சூப் ஃபார் தி இந்தியன் டீனேஜ் சோல். ஸோ இந்த புக் சிக்கன் சூப் புக்கே வந்துட்டு ரொம்ப ஃபேமஸானது, பிகாஸ் சிக்கன் சூப் புக்கில் வந்துட்டு நிறைய கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஷார்ட் ஸ்டோரிஸ் இருக்கும். ஷார்ட் ஸ்டோரிஸ்னால் வந்துட்டு ஃபிக்ஷனல் ஷார்ட் ஸ்டோரிஸ் கிடையாது, ஒவ்வொரு ரைட்டரும் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பற்றி எழுதியிருப்பாங்க. ஒவ்வொரு இப்போ நான் வந்துட்டு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் அப்படின்னா சிக்கன் சூப்பில் வந்துட்டு என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சின்ன எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணுவேன். அதில் வந்துட்டு நிறைய சிக்கன் சூப் ஃபார் தி உமன், இந்தியன் உமன் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சிக்கன் சூப் ஃபார் தி இந்தியன் டீனேஜ் சோல். இந்த புக் வந்துட்டு என்னுடைய டீனேஜையும் சரி இப்போ அடல்ட்ஹுட்டையும் சரி மாற்றிட்டு இருக்க புக்கு. ஏன் அப்படின்னா எனக்கு எப்பப்பெல்லாம் லோவாக ஃபீல் ஆகுதோ அந்த புக்கில் வந்துட்டு ஏதாவது ஒரு இந்த டக்குனா வந்துட்டு ஏதாவது ஒரு பேஜ் திறப்பேன், அதில் வந்து ஒரு கதை வரும். ஸோ அந்த கதையை படித்து அப்படின்னா ஒரு ரெஃப்ரெஷிங் மாதிரி இருக்கும். அதில் வந்து டிஃப்ரெண்ட்டான தாட்ஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட்டான பாசிட்டிவிட்டி இருக்கும். இந்த புக்கே வந்துட்டு ஃபுல்லி ரிவால்வ் வித் பாசிட்டிவிட்டி. நான் ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுவேன். டீனேஜராக இருந்தீங்க அப்படின்னா நான் இந்த புக்கை வந்து ஹையாக ரெக்கமெண்ட் பண்ணுறேன். பிகாஸ் இப்போ அல்கெமிஸ்டும் சரி பேலஸ் ஆஃப் இல்யூஷன்ஸ் நீங்கள் படிக்கலனாலும் கூட சிக்கன் சூப் ஃபார் தி இந்தியன் டீனேஜ் சோல் வந்துட்டு உங்ககிட்ட இருக்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். பிகாஸ் இட் இஸ் லைக் மெடிசன் டு டீனேஜர்ஸ் ஆஸ் வெல் அஸ் அடல்ட்ஸ். பிகாஸ் நீங்கள் எப்பப்போல்லாம் லோவாக ஃபீல் ஆகுறீங்களோ உங்களுக்கு ஒரு பாசிட்டிவிட்டி வேணும், நான் அமைதியாக என்னுடைய எனக்குள்ளே நான் பேசிக்கிட்டு ஒரு புக் படிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு மருந்தாக வந்துட்டு இந்த புக் அமையும். பிகாஸ் என்னுடைய வாழ்க்கையில் வந்துட்டு சில சில இன்சிடென்ட்ஸ் வந்துட்டு நான் மறக்கணும் இல்லை எனக்கு வந்துட்டு லோவாக ஃபீல் ஆகுறப்போ வந்துட்டு நான் படிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இந்த புக் வந்துட்டு கண்டிப்பாக என் கையில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். என்னுடைய பர்சனல் ரெக்கமெண்டேஷன், ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச புக் வந்துட்டு சிக்கன் சூப் ஃபார் தி இந்தியன் டீனேஜ் சோல். மறக்காமல் இந்த புக்கோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் அமேசான் லிங்க்கை செக் பண்ணி வாங்குங்க. அடுத்த புக் வந்துட்டு ஃபால்ட் இன் அவர் ஸ்டார்ஸ் வந்துட்டு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியது இல்லை. பிகாஸ் இப்போ தான் வந்துட்டு ரீசெண்டாக இந்தியாவில் வந்துட்டு அந்த படம் வேறு வந்துச்சு. ஸோ ஃபால்ட் இன் அவர் ஸ்டார்ஸ் வந்துட்டு நான் படம் பார்க்கலாம், நான் புக் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கோ ஃபார் இட். படத்தை விட புக் வந்துட்டு சோ பெட்டர். எப்பயுமே வந்துட்டு படமாக புக்கான்னு கேட்டால் எனக்கு புக்கு தான் ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் நம்மளுடைய கற்பனையில் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி கற்பனை பண்ணிக்குவோம். ஃபால்ட் இன் அவர் ஸ்டார்ஸ் வந்துட்டு ஆக்சுவலி ஒரு கேன்சர் பேஷண்ட் அண்ட் லவ் மிக்ஸ்டோட கான்செப்டில் தான் வந்துட்டு இந்த புக் இந்த லவ் ஸ்டோரி வந்துட்டு எவால்வ் ஆகும். கடைசியில் வந்துட்டு கேன்சர் பேஷண்ட் வந்து எப்படி சர்வைவ் ஆகுறாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் வந்துட்டு கதையாக போகும். ஃபால்ட் இன் அவர் ஸ்டார்ஸ் வந்துட்டு என்னுடைய இப்போ ரொம்ப பர்சனல் ரெக்கமெண்டேஷன். நான் இப்போ ஆக்சுவலி கரண்ட் ரீடிங்கில் இருக்கிற புக் அது. ஒரு இப்போ தான் வந்துட்டு ஒரு 140 pages கடந்திருக்கேன். ஸோ வந்துட்டு என்டையர் புக்கை நான் இன்னும் படித்து முடிக்கல. பட் வந்துட்டு எனக்கு ரொம்ப இந்த ஸ்டோரி வந்து மூவிங்காக இருந்துச்சு, ஹார்ட் டச்சிங்காக இருந்துச்சு. ஸோ இந்த புக்கையும் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். எப்பயுமே புக் ரெக்கமெண்டேஷனில் ஹாரி பாட்டர் இல்லாமல் முடிக்கிறது இல்லை. ஜேகே ரவுலிங்கோட ஹாரி பாட்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரெக்கமெண்டேஷன். பிகினர்ஸ்க்கு ஹாரி பாட்டரை வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பிகாஸ் ஒரு சிம்பிளான இங்கிலீஷில் ஒரு அமேசிங்கான ஒரு ஸ்டோரியோ ஒரு பாட்டர் ஹெட்னு சொல்லுவாங்க. ஸோ ஐஎம் பாட்டர் ஹெட், நீங்கள் பாட்டர் ஹெட்டாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயான ஒரு ஜாலியாக ஒரு புக் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க, படம் பார்த்துருந்தீங்கனாலும் பரவாயில்ல. பட் படத்துக்கும் புக்குக்கும் வந்துட்டு நிறைய வித்தியாசம் இருக்குது. அதுலேயும் ஹாரி பாட்டரோட ஃபிலாசபர் ஸ்டோன் வந்துட்டு ஃபஸ்ட்டு புக்கு. ஸோ எனக்கு வந்து அந்த புக்கை வந்துட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் வந்து ஆடியோவை தான் கேட்டேன் ஹாரி பாட்டரு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஆடியோவும் கேட்டேன், அதுக்கப்புறம் புக்காகவும் ரீட் பண்ணேன், எனக்கு வந்து போரே ஆகலை. ஸோ ஹாரி பாட்டர் எப்போ ரீட் பண்ணாலும் வந்துட்டு எனக்கு போர் அடிக்காத ஒரு புக்கு வந்து ஹாரி பாட்டரு. ஆனால் வந்து ஆடியோவை தான் கேட்டேன் ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச புக். ஸோ ஃபிலாசபர் ஸ்டோன் வந்துட்டு என்னுடைய லாஸ்ட் சஜஷன். அடுத்தது வந்துட்டு ரஸ்கின் பாண்டோட ப்ளூ அம்ப்ரல்லா புக்கு. ரஸ்கின் பாண்டோட ப்ளூ அம்ப்ரல்லா புக் வந்துட்டு ஆக்சுவலி சில்ட்ரன்ஸ் ஃபிக்ஷன். ஸோ
இப்போ சில்ட்ரனாக எனக்கு வந்துட்டு ஒரு கதை வந்துட்டு ரொம்ப ஆக்சுவல் நாவல் கிடையாது, அது நாவல்லான்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஒரு 70-80 பேஜஸ் தான் இருக்கும் இந்த புக்கு. ஸோ இந்த புக்கும் வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச புக். ஸோ என்னுடைய ஹைலி ரெக்கமெண்டட் புக் இங்கிலீஷில் என்ன அப்படின்னா ஃபால்ட் இன் த ஸ்டார்ஸ், ஹாரி பாட்டர், சிக்கன் சூப் ஃபார் தி இந்தியன் டீனேஜ் சோல். அடுத்தது வந்துட்டு தமிழில் வந்துட்டு சில நேரங்களில் சில மனிதர்கள், யானை டாக்டர், வில்லோடு வானிலவே. ஸோ இந்த புக் லிஸ்ட்டில் வந்து நீங்கள் ஏதாவது படிச்சிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இந்த புக்கில் ஏதாவது வந்து நீங்கள் பிக் பண்ண போகிறீங்கனாலும் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. ப்ளீஸ் ஷேர் இட் வித் யர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஹைப்ரோ. பாய் பாய்.